வணக்கம் நண்பா, நண்பர் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேடிஎம் பயன்படுத்துகிறவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் இந்த வீடியோலாம் இருக்குது, நிறைய தீர்வுகளும் இருக்குது. நீங்கள் சமீப நாட்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பேடிஎம்மோட ஃபாஸ்டாக முடக்கம் பண்ண போகிறாங்க, பேடிஎம்மோட வாலெட்டை முடக்கம் செய்ய போகிறாங்க, பேமெண்ட் பேங்கை முடக்கம் செய்ய போகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நியூஸில் வந்து கண்டபடி யார் யாரோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேடிஎம்மோட ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அலர்ட் வருது, பேடிஎம்மோட வாலெட்டை முடக்கம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மெயினாக வந்து பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ஃபாஸ்டாக் கஸ்டமர். ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பேடிஎம்மோட ஃபாஸ்டாக் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா பேடிஎம்மோட வாலெட் மூலிமா பல வேலைகள் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த கஸ்டமருக்கு எல்லாம் தலைவலி என்னென்னா, பிப்ரவரி 28 அப்புறமாட்டு இதை வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ பேடிஎம் பேங்க்லேருந்து இன்னொரு பேங்கோட ஃபாஸ்டாக் கஸ்டமராக மிகிரேட் ஆகணும். இந்த மிகிரேஷனில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, பேடிஎம் பயன்படுத்துகிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மிகிரேஷனில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நிறைய பேர் வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு நாள் லீவ் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு சேலரி வந்து கட் ஆயிரும், க்யூவில் போய் நிற்க முடியாது. ஸோ அப்போ வீட்டில் இருந்தபடியே இந்த பேங்க், அதாவது பேடிஎம்லேருந்து இன்னொரு பேங்குக்கு மிகிரேட் ஆகக்கூடிய முழு தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது பேடிஎம்மோட கஸ்டமருக்கும் தீர்வு தான், ஃபாஸ்டாக் வந்து பயன்படுத்துகிறவங்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கான முழு தீர்வு இந்த வீடியோவில் இருக்குது. சரியா, இப்போ பேடிஎம்மோட ஃபாஸ்டாக் கஸ்டமராக இருந்தீங்கன்னா பிப்ரவரி 28 அப்புறமா உங்கள் வாலெட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், உங்களுக்கான காசு வந்து ரீஃபண்ட் ஆயிரும், வாலெட் டூ பேங்க் வரும், அதை நீங்கள் ரீஃபண்டாக வந்து வாங்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ரேட் ஆகிட்டீங்கன்னா பிப்ரவரி 28 அப்புறம் ப்ராப்ளம் இருக்காது. உங்கள் புது பேங்கோட ஃபாஸ்டாக் மூலிமா நீங்கள் சுங்க சாவடியில் காசு வந்து பே பண்ணி ஹேஷில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் வந்து உங்கள் வீடு தேடி வரும். அதே மாதிரி ஃபுல் KYC-யோட உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு KYC அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஃபாஸ்டாகில் ஏதாவது கிளாஸ் நொறுங்கி போனாலோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்கான முழு தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து டெடிக்கேட்டடாக ஃபாஸ்டாக் பேடிஎம்மோட ஃபாஸ்டாக் பயன்படுத்துகிறவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இப்போ பேடிஎம்மோட ஃபாஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வேறு பேங்குக்கு மிக்ரேட் ஆகிறதுக்கு நல்லது. ஏன்னா 28 அப்புறம் இப்படி வேலை செய்யாது, அதுக்கு முன்கூட்டி நம்ம மிக்ரேட் ஆகிட்டோம்னா அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மிக்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஃபாஸ்டாக் உங்கள் வீடு தேடி வரோம், நீங்கள் ஃபாஸ்டாக தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது உங்களுக்கு எந்த பேங்கை சூஸ் பண்ணணுங்கிற முழு சுதந்திரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான பிரத்யேகமான பிடித்தமான பேங்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வராது. இப்போ பேடிஎம்னா பேடிஎம் பேங்க் மட்டும்தான் இருக்கும், எனக்கு இந்த பேங்க் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பேங்கோட ஃபாஸ்டாக் வேணும், எனக்கு அந்த பேங்க் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பேங்கோட ஃபாஸ்டாக் வேணும், எனக்கு இந்த பேங்கோட சர்வீஸ் நல்லா இருக்கு, அப்போ இந்த பேங்கோட ஃபாஸ்டாக் தான் வேணுங்கிற சூஸ் பண்ணக்கூடிய முழு சுதந்திரம் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும், முழுமையான தீர்வாக வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இனி வரக்கூடிய கம்ப்யூட்டர்லேயே கவனமாக பாருங்கள், எப்படி இந்த சுதந்திரமான விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கிறது எப்படிங்கிற சொல்லித்தரேன். கவனமாக பார்த்ததுக்கப்புறம், கம்ப்யூட்டர்லேயே கவனமாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இந்த சேவையை பயன்படுத்திட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. பேடிஎம் ஃபாஸ்டாக் பிரச்சனை வரனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்க, இனி வரக்கூடிய திரையை கவனமாக பாருங்க. நண்பா, கம்ப்யூட்டர் திரையை கவனமாக பாருங்க. பிப்ரவரி 28 முன்னாடியும் நீங்கள் மிக்ரேட் ஆகிக்கலாம், இல்லைனா பிப்ரவரி 28 அப்புறமும் மிக்ரேட் ஆகிக்கலாம். பிப்ரவரி 28 முன்னாடி மிக்ரேட் ஆகிட்டீங்கன்னா இன்கேஸ் பேடிஎம் வாலெட்டை லாக் பண்ணாலும் அதுக்கப்புறமா நீங்கள் அதர் பேங்க் ஃபாஸ்டாக பிரச்சனை இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, fasttagcare.com இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணதுக்கப்புறமாட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும், இஸ்டோருங்கிற ஒரு டேப் இருக்கும், கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இஸ்டோருங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணும்போது ஸ்டோர் பேஜுக்குள்ளாடி போயிடும். இங்கே வந்து உங்களுக்கு எந்த பேங்கில் ஃபாஸ்டாக் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மற்ற ப்ரொவைடர் பொறுத்த மட்டும் உங்களுக்கு மல்டி ஆப்ஷன் வராது, ஏதாவது ஒரு பேங்காக இருக்கும், அந்த பேங்குக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபாஸ்டாக் மட்டும்தான் உங்களால் வாங்கிக்க முடியும். இங்கே வந்து மல்டி பேங்க் தந்திருக்காங்க, உங்களுக்கு பிடித்தமான ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 250 ஏஜென்ட்டோடைய ரிசல்ட்டை வந்து எடுத்ததுக்கப்புறமா எங்களோட சஜஷன் வந்து IDFC, இது வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டுங்க சரி தான், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அப்போ வாங்குறது எப்படின்னா, இதுக்குள்ளாடி போனீங்கன்னா, அதாவது இஸ்டோருக்குள்ளாடி போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா பேங்கோட பட்டியல் வரும். பொதுவாக கார், ஜீப்பு, வேன் தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கிளாஸ் 4 வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அவங்க எல்லாம் கிளாஸ் 4 பார்த்துக்கோங்க. HDFCனா HDFC, இல்லை கிளாஸ் 4. IDBI-னா IDBI-யோட கிளாஸ் 4. ஃபார் எக்ஸாம்பிள் IDFC-னா இந்த பேஜ் எத்தனாவது பேஜில் இருக்குது, IDFC ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு கிளாஸ் 4 பார்த்து செலக்ட் பண்ணிக்குவோம். கார், ஜீப்பு, வேனு, அப்புறம் குட்டியான இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே இங்கே இமேஜ் போட்டிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே கிளாஸ் ஃபோரில் ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஃபோரை வந்துட்டு ஆட் டூ கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆட் டூ கார்ட் கொடுக்கும்போது என்ன நடக்குங்கிறத பாருங்கள். உங்களுக்கு கார்ட்டில் ஆட் ஆயிரும். கார்ட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் வியூ கார்ட் கொடுத்ததுக்கப்புறமாட்டு ப்ராசீட் டு செக் அவுட் வந்து கொடுக்கும்போது உங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா கேஒய்சி டாக்குமெண்ட்டை வந்து ஃபாஸ்டாக் கேர் டீம் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அதை வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டேயில் வந்து உங்களுக்கு டேக் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு பிடித்தமான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஐடிஎஃப்சி டேகை வந்து வாங்கியிருக்கீங்க, கிளாஸ் நொறுங்கி போச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஐடிஎஃப்சி செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஐடிஎஃப்சி மொபைல் நம்பர் அப்டேட்னா மொபைல் நம்பர் அப்டேட் அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக்கர் நாசமாக போயிடுச்சு, ஒர்க் ஆகலைன்னா ரிப்ளேஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இங்கே போய்ட்டு ஐடிஎஃப்சி பேங்க் ரிப்ளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் டைம் ஒன்ஸு நீங்கள் கஸ்டமர் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறனால உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு ஏஜென்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தான் அந்த ஃபாஸ்ட்டாக கேரில் அந்த நேம்லேயே வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ தனித்துவமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நண்பா இவ்வளோ தான். அதாவது ஸ்டோருக்கு போகிறீங்க, உங்களுக்கு பிடித்தமான பேங்கை செலக்ட் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்மிட் பண்ணுறீங்க, அவங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ண போகிறாங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் டேக் ஆர்டர் பண்ணிக்கலாம், வீட்டுக்கே உங்களுக்கு டேக் வந்துடும். இவ்வளோதான் ப்ராசஸ். இதில் உங்களுக்கு எல்லா பேங்கோட லிஸ்ட்டும் டாப் ப்ரியாரிட்டி பேங்கோட லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இதை தவிர்த்து ஹோம் பேஜில் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் வச்சுருக்குறாங்க இவங்களை பொறுத்த மட்டில். அதில் இங்கே ஒரு மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்துட்டு என்கொயரி சர்வீஸ் ரைட் நவ் நாட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. சப்போர்ட் ஒன்லி அவைலபிளான இவங்க கஸ்டமருக்கு மட்டும்தான் சப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டி கிட்டே இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே இ ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் எடுத்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, டைரெக்டாக நாங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க டீம் வந்து நாங்கள் விசாரித்து பார்த்ததில் டீம் வந்து கம்மியாக இருக்கிறனால அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டியை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இவங்களுடைய கஸ்டமருக்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இப்படி பண்ணுறாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கே வந்து கஸ்டமர்ஸ்க்குமே ரெண்டாவது நாள் இல்லைனா ரெண்டாவது நாளே வந்து மேக்ஸிமம் டேக் வந்து டெலிவரி ஆகுது. இப்போ அதர் ப்ரொவைடர் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோ. இதுதான் பேடிஎம்முக்கு இருக்கக்கூடிய பேடிஎம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருக்கும். ஒன்ஸ் டேக் வாங்கிட்டீங்கனாலே ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தாலே இந்த ஃபாஸ்ட்டாக கேர் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எப்போ வேணாலும் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அப்போது தைரியமாக பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவங்க கிளியர் பண்ணி தந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.